அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான, அதுவும் எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு சூப்பரான கட்டுச்சோறு தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. ஒரு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெயும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய்யும் சேர்த்துக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நாலஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பூண்டு வெங்காயம் பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்த பின்னாடி இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து நாலு கப் அளவு வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். நாலு கப் அரிசிக்கு வந்து ஒன்பது கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். ஏன்னா புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நல்லா அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டேன். தேங்காய் பால் வந்து ஒரு மூணு கப் அளவு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். அஞ்சு கப்பளை வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ரெண்டு கப்பு அளவு தண்ணி மேய்க்க நான் வந்து ஒன்பது கப் அளவு வந்து தண்ணி வந்து ஊற்றியிருக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நான் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சாம்பார் தூளோடு சேர்த்துக்கறலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்த பின்னாடி உப்பு எல்லாம் சரி பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். கரெக்டாக ஒரு மூணு விசில் வரட்டும். சூப்பரான கட்டுச்சோறு வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடும். குக்கரில் வந்து மூணு விசில் வந்துருச்சுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பரான கட்டுச்சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தட்டில் வந்து பரிமாறிக்கலாம். இந்த கட்டுச்சோறுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனில் அப்பளங்க, அப்புறம் வந்து கெட்டியான தேங்காய் துவையலுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மூணு வச்சு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.